ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு இப்ப அம்மா வந்து ராகி மாவு வாங்கியிருக்கேன். இது எல்லா பலசர் கடையிலயும் கிடைக்கிது. இப்ப பலசர் கடையில தான் நான் வந்து இந்த ராகி மாவு வாங்கியிருக்கேன். இப்ப இந்த கப் எடுத்துக்கிடுவோம். இதுல ஒரு கப்பு போட்டுக்குவோம். இப்ப ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த ராகி மாவு வந்து அளவு வந்து உங்களுக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், 250 கிராம். ராகி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம், பிங்க் சால்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குருவோம். இப்போ நம்ம வந்து மாவில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு, நல்லா புழு புழுன்னு இருக்கு. இப்போ அம்மா வந்து 1 கப்பு தண்ணி எடுத்துருந்தேன், 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன். இதில் வந்து 1/4 கப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். லைட் லைட்டாக கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். கட்டியை வந்து இப்படி உடச்சு விட்டுக்கணும், லைட் லைட்டாக இருக்கும். இதை உடச்சு விட்டுக்கணும். இப்போ வந்து புட்டு மாவை நல்லா பொழு பொழு பொழுன்னு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் எடுத்துருக்கோம், 1 கைப்பிடிக்காய் தேங்காய் எடுத்துருக்கோம். இதையும் போட்டுக்கிடுவோம். இந்த தேங்காய் போட்டு நம்ம புட்டோட வேக வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவுடைய ஃப்ளேவர் பூரா நம்மளுக்கு மாவில் வந்து இறங்கிடும், புட்டில் வந்து இறங்கிக்கிறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ புட்டு அவிக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்துருக்கேன். லைட்டாக கொஞ்சம் ஆயில் லைட்டாக தடவிக்கிடுவோம். ஆயிலோ நெய்யோ ஏதோ ஒன்று லைட்டாக தடவிக்கிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த ராகி புட்டு மாவை எல்லாச்சிடுவோம். இட்லி தட்டில் இப்போ ராகி மாவை வச்சாச்சு. இது இப்படி இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்த தட்டிலையும் ஒன்று வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம உள்ளே இறக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டாச்சு. இது 15 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். 15 நிமிஷம் மீடியத்தில் வச்சு நம்ம வந்து ராகி மாவை வேக வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து புட்டை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஆறட்டும், நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. மண் கடாய் வச்சிருக்கேன், மண்கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குருவோம். லைட்டாக 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டுக்குருவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்குருவோம். இப்போ கடுப்பும் நம்ம கடலை பருப்பும் போட்டிருந்தோம், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குருவோம். இப்போ சின்ன வெங்காயம்ப்பா, சின்ன வெங்காயம் 1/10 பீஸு. இது பொடியாக நறுக்கிருக்கேன், இதே இதில் போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிடுவோம். லைட்டாக இதை வதக்கிக்கிடுவோம். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு. 1 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போ வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதையும் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம 1 பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இதை நல்லா உடச்சு விட்டுருவோம். இப்போ இதை வந்து 2 தான் பிரிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து புட்டை வந்து 2 பவுலாக பிரித்தோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து புட்டை வந்து நம்ம வெங்காயம் பச்சை பழம் போட்டுக்கோம் இல்லையா, இதில் போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்காது. அதனால் இதில் வந்து நம்ம காரப்புட்டு, இதில் வந்து காரப்புட்டு. இப்போ சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இனிப்பு பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம தாளிச்சு விட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பூ போட்டுக்குருவோம். கொஞ்சமாக கொஞ்சம் 1 ஸ்பூனு வெல்லம் போட்டுக்குருவோம்.
கொஞ்சம் நிலக்கடல பருப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு கால் டீஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம ரெண்டு விதமான ராகி புட்டு செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து இனிப்பு போட்டு வெள்ளம் போட்டிருக்கோம், ஒன்றில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்ருக்கோம். இப்போ சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இனிப்பு பிடிக்காது, இந்த மாதிரி நம்ம தாளிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது, நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. ராகியில் வந்து அதிகமான கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ராகியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை நல்லா குறையும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ராகியப்பா நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளரும் பிள்ளைகளுக்கு நம்ம ராகியை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து உலசதை வந்து உழுகாமல் நம்மளுக்கு மசில்ஸ் நல்லா டைட்டு கொடுக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இது சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.